நான் சரின்னு சொல்லுவேங்கிற நம்பிக்கையில தான் அவ அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பியிருக்கா. அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. பத்ரா, கிளம்புறதுக்கு முன்னாடி சாமிக்கு விளக்கேத்திட்டு போமா. சரிங்க அத்தை. தீபம் ஏத்து. பத்ரா நில்லு. அத்தை, நீங்க பண்றது சரியில்லை. கல்யாணம் ஆகி நான் இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது. ஒவ்வொரு தடவையும் நீங்க விரதம் இருந்து பூஜை பண்ணும்போது என்னதானே கூப்பிட்டு விளக்கேத்த சொல்வீங்க. இப்ப நான் இங்கதான் நின்னுட்டு இருக்கேன், ஆனா இவளை கூப்பிட்டு விளக்கேத்த சொல்றீங்க. இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிற உரிமையும் விட்டு கொடுத்துட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு சொல்றீங்க, அப்படிதானே? கஸ்தூரி, உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? தப்பு தப்பா வேற யோசிக்க ஆரம்பிச்சுட்ட. நீ தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. எனக்கு இருக்கிற அதே உரிமை உனக்கு இந்த வீட்டில் உண்டு. அதே சமயம் பத்ராவுக்கும் அந்த உரிமை உண்டுங்கிறத நீ மறந்துடாத. பொதுவாக கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு மருமக வந்த உடனே முதல்ல செய்கிற காரியம் என்ன தெரியுமா? தான் வாழ வந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கிறது தான். பத்ரா கல்யாணம் ஆகி வந்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் அவள் கையால் இந்த வீட்டில் சாமி விளக்கு ஏற்றவே இல்லை. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதனால அவள் கையால் விளக்கேற்றுன்னு சொன்னேன். நீயா இதை புரிஞ்சிருக்கணும் கஸ்தூரி. இல்லைன்னா அவள் விளக்கேற்றினதுக்கு அப்புறமாவது உன் சந்தேகத்தை ஆரம்பிச்சிருக்கலாம். இப்படி விளக்கேத்துற சமயத்துல நிறுத்துன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? என்கிட்டதான் அத்தை நீங்க கோவப்படுவீங்க. பத்ராவை நானா இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வேண்டாம்னு சொன்னேன். கல்யாணமாகி வந்த அன்னைக்கு அவ எந்த நிலைமையை இந்த குடும்பத்துக்கு உண்டு பண்ணாங்கறத நீங்க மறந்துட்டீங்களா? அத்தை, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் மனசார நினைக்கிறேன், அது போதும். யார் விளக்கேத்துனா என்ன? கஸ்தூரி அக்காவே வழக்கம் போல விளக்கேத்துட்டோம், எனக்கு அதுல சந்தோஷம்தான். சரி வா, நீயே வந்து விளக்கேத்து. வாமா. இப்ப கும்பிட்டுக்கோ. சரி அத்தை, அப்ப நான் கிளம்புறேன். பத்ரா, ஒரு நிமிஷம் இருமா. எனக்கு என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, நான் பூஜை ஆரம்பிச்சிடுறேன். நீ சாமி கும்பிட்டுட்டே கிளம்புமா. சரிங்க அத்தை. ம். అయ్యో నరక అయ్యో భద్ర పాతమా అయ్యో భద్ర అయ్యో ಭದ್ರ உனக்கு ஒண்ணு ஆகலையே இல்ல அத்தை எனக்கு ஒண்ணு ஆகல நான் மட்டும் பார்க்கலனா ಭದ್ರ நிலைமை என்ன ஆயிருக்கும் இதுக்குதான் சில வழக்கங்களை மாத்தணும்னு நினைக்கவே கூடாது அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுது பாத்தீங்களா ஐயோ கடவுளே கஸ்தூரி தயவு செஞ்சு வேற எதுவும் பேசிட்டே இருக்காத கொஞ்சம் அமைதியா இருக்கியா ஐயோ ஏன் இன்னைக்கு எல்லாமே தலைகீழா நடக்குது எனக்கு என்னன்னே தெரியலம்மா உள்ளுக்குள்ள சொல்ல தெரியாத ஏதோ ஒரு அவஸ்தையாவே இருக்கு நீ கண்டிப்பா உங்க அம்மா வீட்டுக்கு போய் தான் ஆகணுமா அத்தை நீங்க போக வேண்டாம்னு சொன்னா நான் போக மாட்டேன் ஆனா இது மாதிரி காரணங்களை முன் வச்சு நாம் அந்த காரியத்தை செய்யாம விட்டோம்னா அது நம்மள முன்னேற விடாம பண்ணிடும் அத்தை எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது நான் விளக்கு பக்கத்துல நிக்காம தள்ளி நின்னுக்கணும் நெருப்பு அதோட இயல்பு என்னவோ அத காட்டிடுச்சு அதனால இதெல்லாம் பெருசு பண்ண வேண்டாம் இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளவுதான் சரிம்மா நீ போகணும்னு கிளம்பிட்ட தடுத்து நிறுத்தவும் எனக்கு கஷ்டமா இருக்கு நீ பத்திரமா போயிட்டு வா வீட்டுக்கு போய் சேர்ந்தது எனக்கு மறக்காம ஃபோன் பண்ணு சரிங்க அத்தை வராத மா 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 என்னமா சத்தம் ஒன்னும் பிரச்சனை இல்லையே கார்த்தி இப்ப பத்ராவோட துப்பட்டால நெருப்பு புடிச்சுக்குச்சு நல்ல வேளை நான் தான் பார்த்து சொன்னேன் அம்மா பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லையே ஒண்ணு ஆகலப்பா கார்த்தி பத்ராவை கூட்டிட்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்திருப்பா நீ கூட போனேன்னா நான் கொஞ்சம் தைரியமா இருப்பேன் இல்லம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அவளே கிளம்பி போக சொல்லுங்க அதெல்லப்பா பத்ராக்கு நீ பரவாயில்ல விடுங்க அத்தை நான் ஆட்டோல போய்க்கிறேன் என்னைக்கு என் கூட வரலான்னு தோணுதோ அன்னைக்கு அவரை என் கூட வரட்டும் வர அத்தை கார்த்தி போயிட்டு வரேன் ஏய் வீடு இதுதான்ல நல்லா தெரியுமா அண்ணா அண்ணாச்சி கரெக்டாக சொல்லி விட்டுருக்காங்க நானும் கரெக்டாக விசாரிச்சுட்டேன் வீடு இதுதான் பெரிய இடமா இருக்கும் போல இருக்கு வீடு அரண்மனை மாதிரிலாம் இருக்கு நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாத அண்ணா அண்ணாச்சி தரவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அவர் சொன்னதை அப்படியே கேட்டுக்குருவோம் நம்ம வேலை சுலபம் பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்க சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப யோசனையாக இருக்கு அண்ணா வேலையை முடிச்சிடும் சொல்லிட்டு கை நீட்டி காசு வாங்கியாச்சு பொம்பளையா இருந்தானா ஆம்பளையா இருந்தானா சோழியை முடிச்சுட்டு துண்டை உதறி தோல் மேல போட்டு போய்கிட்டே இருப்போம்னா இதுக்கு முன்னாடி நம்ம அண்ணாச்சி சொல்லி எவ்வளவு வேலை முடிச்சு கொடுத்துருக்கோம் இது வந்துட்டே இருக்கேன்ப்பா ஒரு 10 நிமிஷம் வணக்கம்மா எனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி கொடுக்குறீங்களா சரிங்கம்மா வந்துடுறேன் ஆ அப்பா ஏல அந்த பொண்ணா பாருல அண்ணா அந்த பொண்ணு தானா ஏ திருமலா மேல அண்ணா இப்போ வாணா அருமையான சந்தர்ப்பம்ல பக்கத்துல வேற யாரும் இல்ல வேலையை முடிச்சோமா போயிட்டே இருப்போம் அண்ணாச்சி சொன்ன மாதிரி கச்சிதமா செஞ்சிடலாம் யாருக்கும் சந்தேகம் வராது அண்ணா கொஞ்சம் பொறுங்கண்ணா அண்ணாச்சி என்ன சொல்லி விட்டாரோ மறந்துட்டீங்களா அந்த பிள்ளை எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி தெரியுது. அந்த போலீஸ்கார வேற இப்போதான் போயிருக்கான். இருங்க, வேற யாராவது கூட வராங்கன்னா பார்ப்போம். அப்படி அந்த பொண்ணு எங்கேயோ வெளியே போகிற மாதிரி இருந்தா ஃபாலோ பண்ணிட்டு போவோம். இங்கதான் இங்கதான் எடுத்து. சரி, நான் ஆட்டோ ஏற போகிறேன், வந்துடுறேன் அண்ணே. ரொம்ப தேங்க்ஸ். போலாங்க அண்ணா, ஃபாலோ பண்ணு. ரொம்ப பக்கத்தில் போகாத, ஸ்லோவாக போ. அத்தை, பூஜை பண்ணி சாமிக்கு படிச்ச பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? காலையிலேருந்து எதுவுமே என் மனசுக்கு சரியா படல. என்னமோ நடக்க போதுன்னு என் மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. நீ வேற பத்ரா கிளம்பும் போது சகுனத்தடை மாதிரி பண்ணிட்ட. அத்தை, நீங்க என்னையதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. நான் நின்னுட்டு இருக்கும் போது நீங்க பத்ராவை விளக்கேத்த சொல்லிருக்க கூடாது. நான் இன்னைக்கு மட்டும் வாய் திறக்காம இருந்திருந்தேன், ஒவ்வொரு தடவையும் நீங்க பத்ரா கிட்டயே எல்லா நல்ல காரியத்தையும் செய்ய சொல்லிருப்பீங்க. அப்புறம் இந்த வீட்டுல நான் வெறும் ஜட மாதிரி தான் நின்னுட்டு இருக்கணும். உன் கற்பனை இருக்கு பார் கஸ்தூரி, யாருமே பக்கத்துல வர முடியாது. சரி, விளக்கேத்தும் போது நான் தான் தடுத்து நிப்பாட்டினேன். சரி, அவ ட்ரெஸ்ஸ கொண்டு போய் நானா விளக்குல வச்சேன், அதுல தானே தீ பிடிச்சிருச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? பத்ரா இந்த வீட்டுல விளக்கேத்துறது சாமிக்கே பிடிக்கலன்னு தானே அர்த்தம். வேண்டாம் கஸ்தூரி, தயவு செஞ்சு இதோட நிறுத்திரு. நானே ஏதோ கலங்கி போய் உட்காந்துருக்கேன், நீ வேற எதையோ பேசிட்டு இருக்க. பாவம் பத்ரா, அவளை தனியா அனுப்பிட்டு என்னால இங்க நிம்மதியா உட்கார முடியல. அத்தை, நீங்க வருத்தப்படுறதும் சரிதான். இப்படிதான் எங்க பெரிய சித்தியோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அதான் எங்க கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாங்களே, எனக்கு கூட 2 பவுன்ல மோதிரம் போட்டாங்களே. எனக்கு அதெல்லாம் இப்ப ஞாபகத்துல இல்ல, தயவு செஞ்சு விஷயம் என்னன்னு சொல்லு. அவங்க இப்படிதான் போன வருஷம் அவங்க வீட்டுல விளக்கு ஏத்திட்டு இருந்தாங்க. சாரில திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. ஐயோ, அப்புறம் உடனே அணைச்சிட்டாங்க. அப்ப அவங்க தப்பிச்சிட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்பா, ஆனா அன்னைக்கு நைட்டே அவங்க மாடிப்படியில இருந்து கீழே உருண்டு விழுந்து அவங்க மண்டை உடைஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்குள்ள மண்டை போட்டாங்க. பாவம் கஸ்தூரி, ஏன் இப்ப இதெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்துற? நான் பயமுறுத்தலாத்த, நடந்ததுதான் சொன்னேன். நீங்க என்னதான் இருந்தாலும் பத்ரா போக விட்டுருக்க கூடாது. அவதான் இப்ப உங்க செல்ல மருமகள் ஆயிட்டால, நீங்க என்ன சொன்னாலும் அவ போய்தான் ஆகணும்னு சொல்றா. நீங்களும் சரின்னு அனுப்பி வச்சிட்டீங்க. பத்ரா இன்னைக்கு சகுனம் சரியில்லை, போகாதன்னு நான் பத்ரா கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்க உடனே என்கிட்ட கோவப்பட்டிருப்பீங்க. அதனாலதான் நான் வாயை திறக்கல. அத்தை, எதுக்கும் அப்பப்ப அவளுக்கு ஃபோன் பண்ணி பத்திரமா இருக்காளன்னு கேட்டுக்கோங்க. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். எல்லாம் அண்ணாச்சிட்டு தான் போகணும். என்னென்ன கேளுங்கண்ணா. அண்ணாச்சி, நீங்கள் போட்டாலான்னு சொந்த பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டோம், பின்னாடியே போயிட்டுருக்கோம். இந்த பார், நான் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. சம்பவம் யாருக்கும் சந்தேகம் வராதபடி இருக்கணும், புரிஞ்சதில்ல? ஆகட்டும் அண்ணாச்சி. ஆனால் அண்ணாச்சி, பொண்ணு பெரிய இடம் மாதிரிலாம் இருக்கு, நாளை பின்னா எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? யோ, அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? அதுக்கு தான் சொல்கிறேன், யாருக்கும் சந்தேகம் வராதபடி நடந்துக்கணும்னு, புரிஞ்சதில்ல? ம். இந்த பார், அவளை குறி வச்சிருக்கிறது அவளுக்கு மட்டும் இல்லை, அவளை சுற்றி உள்ள எவனுக்கும் தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? ஆ. நீங்கள் சிக்காமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் விசனப்படாதீங்க அண்ணாச்சி, நாங்கள் பார்த்துக்கிட்டோம். முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறோம். ஏ, ஃபோன்லாம் பண்ணாதீங்கடா. ஃபோனும் பண்ண வேண்டாம், என்னையும் வந்து பார்க்க வேண்டாம். இந்த பார், நீ போயிட்டுருக்க வண்டியை மட்டும் மாற்றிடு. சரியா அண்ணாச்சி? மெட்ராஸை பொறுமையாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருங்க. நானாக ஃபோன் பண்ணுறேன், எங்கே வந்து பார்க்கணும்னு சொல்கிறேன், அங்கே வந்து பாருங்க. என்ன புரிஞ்சுதா? அண்ணாச்சி, என்ன இப்படி பயப்படுறீங்க? நாங்கள் பார்க்காத சம்பவமா? ஒரு பொட்டை புள்ள ஒரு தட்டு தட்டுனா சுருண்டுற போது, அதுக்கு போய் எங்களுக்கு இப்படி வளர்க்குறீங்க? டே, சொல்கிற அதை மட்டும் செய்யுங்கடா. அண்ணாச்சி பேச்சு நாங்கள் பார்த்துக்குறோம். அண்ணாச்சி வச்சிட்றேன். ஆ. அண்ணா, எப்பவுமே இந்த மாதிரி நிதானமாக தான் ஓட்டுவீங்களா? ஆமாம் மேடம், அதிகமாக ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஓட்டி ஓட்டி அப்படியே பழையிடுச்சு மேடம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கும்போது வேகமாக போக முடியுமா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? எங்கள் ஸ்டாண்டில் உங்களை எல்லாருக்குமே தெரியும் மேடம். நீங்கள் இருக்கிற ஏரியாவில் தான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன், போக வர பார்த்துருக்குறேன். அதுவும் இல்லாமல் அடிக்கடி டிவியில் வேற காட்டுறாங்க. மேடம், பின்னாடி ஒரு வண்டி வருது பாருங்க. அது உங்க வீட்ல இருந்தே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருது மேடம். நீங்க சொல்ற மாதிரி இருக்காதுங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அண்ணா, கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. சரிம்மா. டேய், நம்மளை பார்த்தாண்டா வரா. குனிங்கடா, குனிங்கடா. டேய், குனிடா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. டேய், கீரைக்காரிடா. போலண்ணா. சரிம்மா. டேய், ஃபாலோ பண்றா, ஃபாலோ பண்றா. கார்த்தி. அம்மா, வெளியில கிளம்பிட்டு இருக்கியாப்பா? ஆமாம்மா. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், மாட்டேன்னு சொல்லாம செய்வியா? சொல்லுங்கம்மா. பத்ரா அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்காள்ல, அவ நம்ம வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டு சாப்பிட்டுட்டு பத்ராவை கூட்டிட்டு வந்துடுறியா? மா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. அவ போலீஸ்காரங்கிறது நீங்க மறந்துட்டீங்களா? அவளால தான் மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும். ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? அவள் டியூட்டிக்கு போகும்போதெல்லாம் கூட எனக்கு எந்த பயமும் வந்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு என் மனசுக்கு ரொம்ப தப்பாகவே தோணிட்டு இருக்குடா. உங்களுக்கு தோணுதுக்காகலாம் நான் அவளை போய் கூட்டிட்டு வர முடியாதுமா.